வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ். நம்ம டீமில் சார் இந்த 1 ரூபா ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் வந்து குழு நிறைய பேர் சேர்த்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ஸ்கீம் என்ன எது, நம்ம ஜாயின் பண்ணவங்க பலனடைந்து அதன் மூலமாக நிறைய சக்ஸஸ் அடைஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்து 100 நாள் கம்ப்ளீட்டாக போகிற ஒரு மேடம், அதாவது வந்து ராஜாத்தி மேடம் சேலத்துலேருந்து, அவங்க நம்ம குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்களே அவங்களுடைய ஃபோன் நம்பரோடு கொடுக்குறாங்க. கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் சேலத்துலேருந்து ராஜாத்தி மேடம் பேசுகிறேங்க. வணக்கம். என்னோடய நம்பிக்கை வந்து ஓரளவுக்கு எனக்கு வெற்றியை கொடுத்துருக்குன்னு தான் நான் நம்புகிறேங்க. நான் வந்து டெய்லரிங் துறையில் தான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. எனக்கு அது ஒரு பக்கம் கை கொடுத்தாலும் நான் வந்து இந்த டாலர் சிட்டி நியூஸில் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த 100 நாள் நிறைவடைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, ஒரு சில நாட்கள் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த 100 நாளுக்குள்ளே நான் ஏதாவது ஒரு இதில் சாதிக்கணும்னு நினச்சேங்க. கண்டிப்பாக எனக்கு வருமானம் வர்ற மாதிரி நான் என்னோடய லெவலுக்கு கடன் வாங்காமல் என்கிட்ட இருந்த ஒரு 1000 ரூபாயை வச்சு, 1000 ரூபாய் கூட இல்லைங்க, என்கிட்ட 700 ரூபாய் தான் இருந்தது. அந்த 700 ரூபாயை வச்சு நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு ப்ராடக்ட்டு யூஸ் தயார் பண்ணேங்க. அது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னா, லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், முடி ஹேர் ஃபால் வந்து ரொம்ப 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 ஒரு ப்ராப்ளமாக இருக்குங்க. அந்த ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நான் வீட்டில் இருந்தபடியே இந்த பாட்டி கால வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டி வைத்தியம் அப்படின்ட்டு, அது எங்கள் அம்மா எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. இன்னும் என்னது போட்டு காய்ச்சிடாமா, எனக்கு வந்து ஹேர் லென்த்தாக இருக்குங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எனக்கெல்லாம் என்னம்மா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. அந்த காலத்தில் வந்து எல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லைடா அம்மா, நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் காய்ச்சி போட்டு தேப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அந்த டிப்ஸ் வாங்கி நான் அந்த எண்ணெய் அட்லீஸ்ட் 1 லிட்ரு எண்ணெய் தான் வாங்கினேங்க. அவ்வளோ அதுக்கு தான் என்கிட்ட காசு இருந்துச்சுங்க இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி. அந்த 1 லிட்ரு எண்ணெயில் வந்து நான் காய்ச்சி என்னோட தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது அவங்க வாங்க யோசித்தாங்கங்க, என்னங்க நாங்கள் எவ்வளோ விலையெல்லாம் போட்டு வாங்குகிறோம், அந்த எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுனா நிற்க மாட்டேங்குது, நீங்கள் வீட்டில் காய்ச்சி கொடுக்குறீங்க, அந்த இதில் எப்படிங்க நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு 50 ml 50 ml சாம்பிளுக்கு தான் ஒரு 3-4 பேர்த்திட்ட கொடுத்தாங்க. அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சடனாக நிற்கிதுங்க சிஸ்டர், எனக்கு வேணும், எனக்கு 1 லிட்ரு வேணும், 1/2 லிட்ரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் அந்த ஆயில் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்து, திரும்ப அந்த கொடுத்த அமௌண்ட்டு வரவும் தான் மறுபடியும் நான் எண்ணெய் வாங்கி காய்ச்சினுங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னோடய முதலீடு இருந்துச்சுங்க. அவ்வளோதான் என்கிட்ட இருந்தது. 750 ரூபாயில் அந்த எண்ணெய் வாங்கி நான் காய்ச்சி அதை சேல்ஸ் பண்ணி, சேல்ஸ் பண்ண காசில் நான் வந்து திரும்ப மறுபடியும் ஆயில் வாங்கி நான் காய்ச்சி கொடுத்தேங்க. அது வந்து இப்போ எனக்கு ஓரளவுக்கு கை கொடுத்துருக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்து சேலத்துக்குள்ளே வந்து நான் இருக்க ஏரியாவிலே நிறைய பேர் வந்து இன்றைக்கி எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுங்க, சடனாக இப்படி ரொம்ப கொட்டுது, எனக்கு சடனாக நிற்கிற மாதிரி, அதாவது ஒரு 1 வீக்கு 1 வாரம் 1 வாரம் 2 வாரத்தில் நிற்கிற மாதிரி எனக்கு எண்ணெய் கொடுங்க, அப்புறம் வந்து நான் படிப்படியாக கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறேங்க. எனக்கு வந்து இது சைடு பிஸ்னஸ். டாலர் சிட்டி நியூஸை பார்த்து குரூப்பில் இணைஞ்சு டெய்லரிங் துறையில் தான் சாதிக்கணும்னு என்னோடய இது விருப்பம் இருந்ததை மீறி இப்படியும் செய்யலாம், சைடில் இந்த மாதிரியும் பண்ணலாம், சரி வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்க வச்சது டாலர் சிட்டி நியூஸ் மட்டும்தான். எனக்கு அந்த நியூஸ் பார்த்து, அந்த வாய்ஸ் கால் பார்த்து, இன்றைக்கும் சரி அண்ணனோட வாய்ஸ் கேட்கல அப்படின்னா எனக்கு நைட்டு ஒரு தூக்கம் வரும், ஐயோ இன்றைக்கி பார்க்கலையே அப்படின்னு எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் பார்த்துருவேன். இப்போ இந்த 1 மந்தில் வந்து எனக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டு வர்ற அளவுக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேங்க ஆயில். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டாலர் சிட்டி நியூஸ் மட்டும்தான். நான் எங்கே வேணாலும் நான் அடித்து சொல்லுவேங்க. தயவு செஞ்சு குரூப்பில் இருக்க ஆல் சிஸ்டர் பிரதர்ஸ் ஃபாதர் மதர் யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், அடுத்தவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக அவங்க வழி காட்டுறாங்க இப்படியெல்லாம் இருக்குங்க அப்படின்னு, நீங்கள் அந்த வழியை பார்த்து சரி இந்த வழியில் போனால் கரெக்ட் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க அந்த வழியில் போங்க. இல்லையா இந்த வழியை வச்சு நம்ம வேறு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்க கொடுக்குற மெசேஜுகளை பார்த்துட்டு வாய்ஸ் கால் கேட்டுட்டு
நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டாலர் சிட்டி நியூஸில் வந்து எல்லா நியூஸும் அனுப்புனாங்கங்க. வீட்டில் இருந்தபடியே வந்து என்னென்னமோ பண்ணுற மாதிரி, அது ஜவுளி பிஸ்னஸ் ஆகட்டும், எப்படி சொல்கிறது, நிறையா சொல்லிக்கவே முடியாதுங்க. அவங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் அந்த 100 நாளில் அவ்வளோ மெசேஜ் அனுப்பி நான் அதில் வந்து சூஸ் பண்ணது, சரி வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன கையில் இருக்கோ அதை வச்சு, அந்த முதலீடை வச்சு கடன் வாங்காமல் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அந்த டாலர் சிட்டி நியூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு டிப்ஸ் கொடுத்தது டாலர் சிட்டி நியூஸ். என்னோட மூட மாற்றி இப்படியும் யோசிங்க அப்படின்னு யோசிக்க வச்சது டாலர் சிட்டி நியூஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ் டாலர் சிட்டி அனைத்து மெம்பர் அனைத்து குரூப்புக்கும், அத்தனை பேத்துக்கும் டாலர் சிட்டிக்கு உண்மையிலும் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் வந்து முன்னையில் நானே வெளியில் வாங்கி என்ன தேய்ச்சிருக்கேங்க. நான் வந்து சரி இப்படி யோசிச்சு இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே ஒரு ஆரம்பித்த ஒரு இதுதான் தான் சொல்லுவோம் தொழில் அப்படின்னு. சரி அது எனக்கு வந்து இப்போதைக்கு கை கொடுத்துருக்குங்க. இந்த 1 மந்தில் நான் என் பொண்ணாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எனக்கு இது வந்து கை கொடுத்துச்சுங்க. அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு அந்த கஷ்டத்துக்கு மேலே நான் இந்த ஆயிலும் ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு இந்த 1 மந்தில் மட்டும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு எல்லா செலவுமே போக வந்து எனக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா எனக்கு லாபம் தாங்க கிடச்சிச்சு. டாலர் சிட்டி நம்மளுக்கு வழி காமிக்கிறாங்க, இப்படியெல்லாம் வழி இருக்குங்கன்னு காமிக்கிறாங்க. அந்த வழியை பிடிச்சி அந்த வழியில் போகிறவங்களும் போங்க, அந்த வழியை வச்சு வேற பாதை கண்டுபிடிக்கிறவங்களும் திறமையை வச்சு கண்டுபிடிங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சது தான் இன்னைக்கு நான் இதில் வந்து சக்ஸஸாக நிற்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், டைலரிங்கில் வந்து நான் சாதிக்கணும்னு நினச்சேங்க. டைலரிங்கில் நான் வந்து பெருசாக சாதிக்கணும்னு நினச்சது எவ்வளவுக்கோ நினச்சேங்க. ஆனால் அந்தளவுக்கு என்னால் அது மேலே கொண்டு வர முடியல. அப்படின்னாலும் எனக்கு இப்போ வந்து இந்த 2 மந்த் 3 மந்தில் வந்து எனக்கு ஒரு அளவுக்கு துணி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேங்க. ஏன்னா டாலர் சிட்டி நியூஸில் உங்களை பற்றின இது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி காமிங்க, நீங்கள் டீச்சிங் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்கங்க. அந்த இதை வச்சு விசிட்டிங் கார்டு அடித்தேங்க. என்னோடய வீட்டு அட்ரஸ், என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாம் வச்சு நான் விசிட்டிங் இலக்கியா டைலரிங் சென்டர்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ், ஆரி ஒர்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு, டைலரிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே டிச்சிங் A to Z லேடிஸ் ஐட்டம் A to Z நான் தைச்சு கொடுக்கறதுக்கு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்தாங்க. எனக்கு இப்போ ஓரளவுக்கு அதுவும் எனக்கு வந்துட்டுருக்குதுங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க டாலர் சிட்டி நியூஸ். அத்தனை மெம்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். மேலும் நான் கொஞ்சம் எனக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மனசளவில் சந்தோஷமாக இருக்கிறேங்க. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். கேட்டிங்களா, இந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஜெய்ப்பூர், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்படி நிறைய பேர் நம்ம டீமில் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு உதாரணம் தான், ஓகேங்களா. உங்களை கட்டாயமாக இதில் வந்து சேருங்க. நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலைங்க, இது ஒரு டீம் ஒர்க். ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட்டுக்காக நம்ம குழுவில் இணைஞ்சிக்கிறதுக்காக ஃப்ரீயாக பண்ணால் வேல்யூ இருக்காதுங்கிறக்காக 1 ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு நாளைக்கு 1 ரூபா. ஸோ 100 டேஸ்க்கு நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுவீங்க, நீங்கள் 100 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும், ஓகேங்களா. கூகுள் பேயில் தான் கட்டணும். அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் வாங்க, ஃபோன் பண்ணவே பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். விருப்பம் இருந்தால், புரிதல் இருந்தால், ஆர்வம் இருந்தால், தேடல் இருந்தால் மட்டும் நம்ம டீமில் இணைஞ்சிக்கலாம், சரிங்களா. நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். இது ஒரு டீம் ஒர்க், இது ஒரு தகவல் மையம் மட்டுமே. உங்களுக்கு 100 ரூபா கட்டுங்க வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிற புரோக்கர் வேலை நாங்கள் பண்ணுறதில்ல, சரிங்களா. அதனால தான் மேடமோட நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்ம குழு எப்படி செயல்படுது, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ளஸ் அவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது அவங்க மூலமாக ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.